Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். புடிச்சா கேளு, இல்லனா போய் உன் வேலைய பாரு. எதுக்கு தேவையில்லாம ஏன் பேச்சுக்கு வந்துட்டு இருக்க? ஏய் பாத்து, என்னாச்சு? நான் ஓகே வா, என்ன மலரே? அதுதான் அதுதான் அதையே நீ தவித்தாலே நான் மொத தடவையா பெரியமாவ போறேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ உன் வாய் வச்சுட்டு சும்மா நீ சும்மா இரு. நானும் ரெண்டு புள்ளைய பெத்தவதான், எனக்கு தெரியாதா? இவ்வளவு நாள் எப்படி இருந்தியோ அதெல்லாம் மறந்துடு. இனிமேலாச்சு அடுத்தவங்களோட தேவையெல்லாம் அம்பு தும்புக்கு போறதெல்லாம் நிறுத்திட்டு தான் உண்டு தான் வேலை உண்டு நீ இருக்கிற வழிய பாரு. மலரு, கங்கராச்சுலேஷன்ஸ், உடம்ப பாத்துக்க. சண்டை போட்டவங்க கூட வாழ்த்து சொல்லியாச்சு. நம்ம கௌரவம் சிவாஜி மட்டும் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு சும்மா வெறப்பா இருக்கீங்களே, வாழ்த்து சொல்லலாம்ல? சொல்லாடி போங்க. ஏய் சரி, நீ உட்கார் உட்கார் உட்கார், நான் வந்துறேன். அட இறடி வந்துறேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணுகிறீங்க? வா வா வா, ஏய் வா, இத பாரு, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கறே. ஏய் சாம வந்து உட்காரு. ஏய் பேக்லா, நீ போய் கொஞ்சம் சக்கரைய கிண்ணத்துல போட்டு எடுத்து வந்துரு. அப்படியே நீ ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பல்ல மல்லிப்போ, அதை எடுத்து வந்துரு. ஏய் ரவி, நீ போய் பூஜை ரூம்ல இருந்து திருநீர் குங்குமம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாப்பா. வா. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எதுக்கு இப்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? அப்படியெல்லாம் சும்மா விட முடியாது. உனக்கு என்ன அம்மாவா அப்பாவா? நாங்க மூணு பேரும் தான். தாய் தகப்ப ஸ்தானத்துல இருந்து நாங்க தானே இது எல்லாத்தையும் செய்யணும். நான் சொல்றது சரிதானே? ஐயோ பாண்டி, இரு. அனி, என்ன நீ இது? ஐயோ இருங்க இருங்க, உங்களுக்கு சேர் எடுத்து வரேன். இருங்க, அது வந்துறேன். எது இதெல்லாம் பண்ணீங்க? உட்காருங்க உட்காருங்க. எதுக்கு? அட உட்காருங்க முதல்ல. ஒண்ணுல ஒண்ணு உட்காருங்க. அமைதியா இருக்கணும். ஆ மேகலா, இந்த பூ கொடு. ஐயோ ரெடி வேணாம். ஏய் விட்டு, ஏய் வாய் மூடு. பாண்டி பாடாவல. இப்போ என்னத்துக்குங்க இதெல்லாம் பண்ணுகிறீங்க? பேசாம இருக்கணும், ஒண்ணு தெரியாது. சந்தோஷமான விஷயம் தானே? அடி பாவி, ஒண்ணு இல்லன்னு சொல்றல்ல நான் தான். பார் அவன, பாத்தியா பாத்தியா, திமிரு பிடிச்சவ திமிரு பிடிச்சவ. எப்ப பாரு ஏதாவது நல்லது செய்யணும் நினைச்சா இப்படி ஏதாவது பண்றதே இவளுக்கு குழப்பா போச்சு. நாலு பேர் வேணுங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. நல்லது கெட்டது எதுன்னு தெரியவே தெரியாது. இப்படியே தனியா கடந்து எப்படியோ கெட்டு போ. என்னடி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? சாதாரண சும்மா அதையும் இதையும் சொல்லி யாரும் இங்க டிராமா பண்ண வேண்டாம். சும்மா நிறுத்துறே, ரெண்டு புள்ள பத்தி எனக்கு தெரியாதா? எது சாதா வந்து எது மசக்கன்னு நீ வேணா போய் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கோ. நீ உண்டாகலன்னு சொன்னா என் ஒரு காதை நான் அறுத்துக்கிறேன். ஏய் இத பாரு, நீ காத அறுத்தாலும் சரி கைய வெட்டிட்டாலும் சரி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல 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 இல்ல. ஏ இல்ல எப்படி சொல்லுவ இல்லன்னு? அப்படி சொல்றதுக்கு நீ என்ன டாக்டரா? ஏன்னா நானும் பாண்டியும் இன்னும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கல, போதுமா?
ஒண்ணா சேர்ந்து வாழ மறுக்கிறதுக்கு எதுக்கு இப்படி சண்டை போடணும்? எதுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கணும்? எதுக்கு ஒரே வீட்டுலயே குடும்பம் நடத்தணும்? ஏப்பா பாண்டி, ஏய் ஒண்ணுதான், ஒண்ணா வாழலாம், எதுக்கு அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண? எதுக்கு ஒரே வீட்டுல இருந்துட்டு எங்க முன்னாடி நடிச்சுக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பாருங்க, அன்னைக்கு இருந்த நிலைமை ஏதோ தெரியாம அவசரப்பட்டு கோயில வச்சு கல்யாணம் பண்ணினோம். நாங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னா மலரோட அப்பாவும் அம்மாவும் எங்க ரெண்டு பேரையும் புருஷம் பண்ணிட்டே ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நாங்க ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அப்பாவும் அம்மாவும் மலர் அவங்களோட பொண்ணாவும் என்ன அவங்களோட மருமகனா ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்பதான் எங்க வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். தயவு செஞ்சு அவங்களை என் மூஞ்சில முழிக்க வேண்டான்னு சொல்லு. ஏற்கனவே பண்ணது பத்தாதுன்னு இப்ப இது வேறையா? இதுக்கு மேலையும் இவங்க சேர்ந்து வாழலங்கிற பாவத்தை எதுக்கு நம்ம தலை மேல தூக்கி போடணும்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.